நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ அடுத்து போடக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு DR6 ப்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து புஷ்கர் கவர்மெண்ட் ஷோவில் ஸ்டாலினுக்கான ரிங் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. நார்த்தில் வந்து எல்லா ஹார்ஸ் ஷோலையுமே வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்ட்டு. அதே மாதிரி மில்க் டீத் கேட்டகரியிலேயே வந்து ஒரு 16 கோல்ட் பக்கமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் 2 டீத் கேட்டகரியில் ஒரு 25-30 கோல்ட் பக்கமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தது. கோல்ட்டுக்கே அந்த அளவுக்கு நமக்கு காம்படிஷன் இருக்கும்போது ஸ்டாலின்ஸ்க்கு நம்ம சொல்லவே தேவையில்லை, ரொம்ப ஹெவி காம்படிஷன் இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு 32-33 ஸ்டாலின்ஸ் பக்கமாக வந்து இந்த கவர்மெண்ட் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்தோடனே ஜட்ஜ் பண்ணக்கூடியது எது வின் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே தனியாக தெரியறது காசியம் தான் தெரியுது. காசியம் வந்து அலிஷானோட டைரக்ஷன், இது வரைக்கும் ஒரு 7-8 ஷோ பக்கமாக வின்னர், ஒரு 6-7 ஷோவில் வந்து செகண்ட் ரன்னர் அப். அந்த மாதிரி நார்த்தில் ஃபுல்லாகவே நல்ல ஒரு டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து காசிம். ஸோ காசிம் அங்கே இருக்கிறனால மற்ற ஸ்டாலின்ஸ்க்கு அவன் கண்டிப்பாக காம்படிட்டராக இருப்பான். மார்னிங் நடந்த 2 டீத் கோல்டுக்கான ஷோவில் குல்பாக் வந்து ப்ரைஸ் ஒன் பண்ணியிருந்தான். அவரும் அவரோட இன்னொரு ஸ்டாலினை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு அத்தனை ஸ்டாலின்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. அவ்வளோ காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஷோ, ஹேண்டிலர்ஸ்க்கும் எல்லாமே ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. சரி, ஏன்னா உங்களுக்கு ஒரு 5 ஸ்டாலின் இருந்தாலே பார்க்குறக்கு அதனோட ஆட்டிடியூடு ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஒரு 35-40 ஸ்டாலின் பக்கமாக ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சுன்னா எந்த அளவுக்கு ஜட்ஜஸ்க்கும் ஒரு டஃபஸ்டான ஒரு பொசிஷன் பாருங்கள். ஏன்னா எல்லா அனிமலையும் அவங்க கரெக்டாக ஜட்ஜ் பண்ணோம். அப்புறம் அதில் பாலிடிக்ஸ் எல்லாமே நடக்கும், அது எல்லாத்தையுமே அவங்க தாண்டி வரணும். இத்தனை அனிமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறனால போலீஸ் ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப ஹெவியாக போட்டிருக்காங்க. இது கவர்மெண்ட் ஷோ அப்படிங்கிறதுனால ஹார்ஸ் பரேடு வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மார்வாடி இருக்குது, தரோ ப்ரீடு இருக்குது, எல்லா ப்ரீடையும் இந்த பரேடில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. இவங்க ட்ரம்பெட்லாம் வச்சு அந்த மியூசிக் வாசிக்கிறாங்க. நல்லா இந்த ஹார்ஸ் ஷோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக வரைக்கும் இந்த பரேடு வந்து நடந்துகிட்டே தான் இருந்தது. குஜராத்திலிருந்து நதிம்பாய் பரமன்ஸோட சன் பரம்வீரை வந்து இந்த ஷோக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. புஷ்கரில் டிராஃபிக் அதிகமாக இருக்கிறனால ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து ஷோவில் உள்ளே வந்து செக்இன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் பரம்வீர் இந்த ஷோலேருந்து ஸ்க்ராச் அவுட் பண்ணிட்டாங்க. உண்மையாலுமே இந்த ஷோவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லேயே இது பெஸ்ட் ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு அனிமல் வந்து பரம்வீர். ஹைட் வந்து 66, என்னோடய ஃபாதர் வந்து பரமன்ஸ், பரமன்ஸோட ஃபாதர் வந்து சுந்தர், சுந்தரோட ஃபாதர் வந்து தேவராஜ் ஆஃப் தேவதர்பார் மத், இது வந்து தேவதர்பார் லைன். ஸோ நதிம்பாயும் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட ஓகே நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் ஷோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்துக்கலான்ட்டு அவரும் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் லேட் ஆனதுனால அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட் கேட்டகரியில் கொடுக்கக்கூடிய மார்க்கிங்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் செக் பண்ணுற சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதெல்லாமே மிஸ் ஆனதுனால வந்து ஸ்க்ராச் அவுட் பண்ணிட்டாங்க. இன்னொன்றுனா இந்த ஷோவில் நிறைய அனிமல் எடுத்து வந்துருந்தாங்க. அல்பக்ஸ் வந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் லால் ரிட்டன் எடுத்து வந்துருந்தாங்க, சிவ் சுந்தர், இந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டாலின்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து வந்துருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அதை எக்ஸிபிஷனில் மட்டும் வச்சுட்டாங்க, அதை வந்து அவங்க டிஸ்பிளேயில் மட்டும் வச்சுட்டாங்க. ஷோவில் எந்த அனிமலுமே புஷ்கர் ஷோவில் போடல, ப்ரைவேட் ஷோலையும் போடல, கவர்மெண்ட் ஷோலையும் அந்த ஹார்ஸ் ஓனர்ஸ் போடல. ஸோ அதனாலேயே காசம் வின் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு கூட சொல்லியிருக்கலாம். அந்த ஸ்டாலின்லாம் அல்பக்ஸ் வந்துருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப டஃப் காம்படிஷனாக இருந்திருக்கும். அல்பக்ஸ் கிடச்சிருக்கலாம், இல்லை லால் ரிட்டனு கிடச்சிருக்கலாம். லால் ரிட்டனும் இல்லை அல்பக்ஸும் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ இந்த ஷோவில் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பரம்பீருக்கு கிடச்சிருக்கணும். பரம்பீர் ஒரு 15-20 மினிட்ஸ் லேட்டாக வந்ததுனால அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் ஜட்ஜஸ் கொடுக்கக்கூடிய மார்க்கிங்ஸ் எல்லாமே மிஸ் ஆனதுனால பரம்பீர் வந்து ஸ்க்ராச் அவுட் பண்ணிட்டாங்க. बारीकी से एक एक घोड़े का निरीक्षण किया जिसके द्वारा भी एक बजे किसी मैदान पर अपनी कला का प्रदर्शन किया जाएगा.
அப்புறம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் பிரபுன்றவர், அவர் எல்லா வீடியோலையும் வந்து மார்வாரி ஹார்சஸ் வந்து ஷோ எலிமெண்ட்டாகவே இருக்குது. இது வந்து ட்ரெஸேஜ்லையும் டென் பெக்கிங்லையும் என்டியூரன்ஸ்லையும் ரேஸ்லையும் போடணும், அப்போ தான் அந்த பிரீடு என்ஹான்ஸ் ஆகும், இன்னும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பாஸ் ஆகும் அப்படின்னு வந்து எல்லா கமெண்ட்லையுமே அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. அவர் சொல்கிறது கரெக்ட் தான், என்னுடைய ஆசையும் அதுதான். ஏன்னா இந்த அனிமல் வந்து ஷோ எலிமெண்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது, எனது அவ்வளோ என்டியூரன்ஸ் இருக்கக்கூடிய அனிமல். இது வந்து ரேசஸ் ஆகட்டும், டென் பெக்கிங் ஆகட்டும், என்டியூரன்ஸ், ட்ரெஸேஜ் எல்லாத்துலேயுமே இது இப்போ இன்றைக்கி வந்துட்டுருக்கு. ஏன் வந்து வென் கம்பேரிங் டு டென் பெக்கிங்கோ இல்லை ஹார்ஸ் ரேஸை விட ஹார்ஸ் ஷோக்கு வந்து இந்தளவுக்கு ஒரு மாஸ் ஓப்பனிங்கும் இந்தளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், ஹார்ஸ் ஷோஸ் வந்து T20 கிரிக்கெட் மாதிரி டக்குன்னு வர்றாங்க, ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் பார்க்குறாங்க, ஜட்ஜஸ் மார்க்கிங் போடுறாங்க, ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க, அனிமல் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. அதனால் வந்து ஒரு மாஸ் ஓப்பனிங் இருக்குது. உங்களுக்கு இன்னொன்று வந்து பெரிய ரிஸ்க் கிடையாது, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஷோவில். இந்த அனிமல்ஸ்க்கும் ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி, அதை ஹேண்டில் பண்ணுற ஹேண்டலர்ஸ்க்கும் ஓனருக்கு எல்லாத்துக்குமே ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம என்டியூரன்ஸ்னு வரும்போது இல்லை டென் பெக்கிங்னு வரும்போது இல்லை ஹார்ஸ் ரேஸ்னு வரும்போது அதில் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட் மாதிரி இருக்குது, அது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது, ரொம்ப லென்த்தான ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால தான் வந்து இருக்கக்கூடிய இண்டிஜினியஸ் ஹார்ஸ் சொசைட்டி ஆகட்டும் இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஹார்ஸ் ஆர்கனைசேஷன் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஹார்ஸ் ஷோஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு முன்னெடுக்கிறாங்க. இன்னொன்று மக்களை வந்து அதை தான் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க, ஹார்ஸ் ஷோஸ்க்கான க்ரேஸ் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி டென் பெக்கிங்கும் என்டியூரன்ஸும் ட்ரெஸேஜும் எல்லாமே இப்போ சூன் நடந்துட்டுருக்கு. பிஃபோர் 5 இயர்ஸ் இருந்ததை விட என்டியூரன்ஸில் இந்த அனிமலை வந்து எல்லாருமே போட்டிருக்காங்க. ஹர்டில் ஜம்பிங் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே இந்த அனிமல் வந்துட்டுருக்கு. இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 5 to 7 இயர்ஸ் 2027 இல்லை 26 அந்த மாதிரி இருக்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா டர்பி ரேஸ்லேயும் வந்து மார்வாரி தான் இருக்கும். அந்த ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய இயர்ஸுக்கு பதிலாக இந்த ஹூக் ஷேப் இருக்கக்கூடிய இயர்ஸ் தான் இருக்கணுங்கிறது என்னோட ஆசையும், அதே தான் கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ இந்த அனிமல் ஷோ எலிமெண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் இண்டியூரன்ஸ்லேயும் இருக்கும் ரேசஸ்லேயும் இருக்கும். ஸோ ஃபைனலாக புஷ்கர் கவர்மெண்ட் ஷோவில் ஸ்டாலினுக்கான ரிங் வந்து முடிஞ்சுது. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து காசிம் வின் பண்ணியிருக்கான். உங்கள் பிஸ்னஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மற்றும் ப்ரொமோஷனல் வீடியோஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.